WWE ஜனவரி 1st டே 1 அப்படிங்கிற புதிய பேப்பர் வியூ ஒன்னு நடத்தியிருந்தாங்க. ஆனா அந்த ஒரு பேப்பர் வியூல ரோமன் ரெயின்ஸ் வரவே இல்லை. ஸோ ரோமன் ரெயின்ஸ் ஏன் வரல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரோமனுக்கு கொரோனா பாசிட்டிவா இருந்ததுனால அவரால் வர முடியல. ஆனா இந்த வாரம் நடந்த ஸ்மாக்டவுன் எபிசோட்ல ரோமன் ரெயின்ஸ் கம்ப்ளீட்டா ரீகவர் ஆகி ரிட்டர்ன் ஆகி இருந்தாரு. ஸோ ரிட்டர்ன் ஆன ரோமன் ரெயின்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசியிருந்தாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸும் பிராக் லெஸ்னரும் என்ன பேசினாங்க அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். நம்மளோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் அவரோட என்ட்ரன்ஸ் கொடுத்திருந்தாரு. ஸ்டேஜுக்கு வந்த ரோமன் ரெயின்ஸ் என்ன பேசினார் அப்படின்னா, எனக்கு கோவிட் வந்த டைம்ல என்னோட ஃபேமிலி எனக்கு ரொம்பவே உறுதுணையா இருந்தாங்க. நான் நிறைய பேரை போய் சந்திச்சு பேச வேண்டி இருந்துச்சு. ஆனா என்னோட லைஃப்ல நான் இந்த ஒரு ரெண்டு பேரை எப்பவுமே பார்க்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ரெண்டு பேர் யாரு அப்படின்னா பிராக் லெஸ்னரும் பால் ஹேமனும் அப்படின்னு சொன்னாரு. ரோமன் ரெயின்ஸ் இத பேசின அடுத்த செகண்டே நம்ம பிராக் லெஸ்னரோட மியூசிக் ஹிட் ஆச்சு. நம்ம பீஸ்ட் பிராக் லெஸ்னர் வெளியே போயிட்டாரு. ரிங்ல நம்ம பிராக் லெஸ்னர் கீழே விழுந்து கிடந்தத பால் ஹேமன் என்ன பண்ணனு தெரியாம பார்த்து முழிச்சிட்டு இருந்த டைம்ல ரோமன் ரெயின்ஸ் என்ட்ரன்ஸ் பக்கத்துல நின்னு, நீயும் உன்னோட அட்வகேட்டும் நம்பர் 2 ஷோவான ரா பிராண்டுக்கு போயிருங்க. இது நம்பர் 1 ஷோ, இது ஸ்மாக்டவுன் என்னோட ஷோ, இங்க நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. ஸோ இனிமே பார்த்தோம்னா பிராக்குக்கும் ரோமனுக்கும் நான் மேட்ச் நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா சந்தேகம் தான். ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஸ்டோரி லைன் வந்து இன்னும் முடியல. அதே டைம்ல பார்த்தோம்னா இந்த வாரம் ஸ்மாக்டவுன்ல செத் ராலின்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸை பார்த்து வினோதமா பயங்கரமா சிரிச்சிட்டு போயிருந்தாரு. WWE அபிஷியல் WWE நெட்வொர்க்ல அந்த வீடியோட டைட்டில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, இஸ் செத் ராலின்ஸ் இஸ் கோயிங் டு ஃபேஸ் ரோமன் ரெயின்ஸ் அட் ராயல் ரம்பிள் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதாவது ராயல் ரம்பிள் பேப்பர்ல ரோமனும் செத் ராலின்ஸும் மோதுவாங்களா அப்படின்னு. ஸோ ராயல் ரம்பிள்ல ரோமனும் செத் ராலின்ஸுக்குமான மேட்ச் நடக்குமா, பிராக்குக்கு ரோமனுக்குமான இந்த தற்போதைய சிச்சுவேஷன் என்ன, இதெல்லாம் பத்தி உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.